ஒரு படத்தோட ட்ரெய்லர் அண்ட் ப்ரொமோஷன்ஸை வச்சு படத்தோட கதையை ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு ஆடியன்ஸ் எப்பயோ வளர்ந்துட்டான். என்கேம் படத்தோட ட்ரெய்லரை வச்சு ஆண்ட்மேனர்ஸ் தான் டைம் ட்ராவல் பண்ண போகிறாங்கன்றதை கெஸ் பண்ணிட்டான். ஸ்பைடர்மேன் நோவே ஹோமில் கூட பழைய வில்லன்ஸ் எல்லாம் பார்த்த உடனே அப்போ பழைய ஸ்பைடர்மேன்ஸும் வரப்போகிறாங்கன்றதை கெஸ் பண்ணிட்டான். ஸோ அப்படி இருக்கிறப்ப சில டிரெக்டர்ஸ் ட்ரெய்லர் கட்டில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. படத்தோட கொஞ்சம் கதை கூட வெளியே வந்துடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து ட்ரெய்லர் கட் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி வந்த வெந்து தண்ணிந்த காடு ட்ரெய்லரில் கூட ப்ரெடிக்ட் பண்ண முடியாத மாதிரி தான் இருந்துச்சு. முத்து யாரு, எங்கே இருக்காரு, எங்கேருந்து எங்கே போகிறாரு, அவருக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் ஸ்பாயில் பண்ணாமல் அதே நேரத்தில் நல்லாவும் இருந்துச்சு அந்த ட்ரெய்லரு. பட் இன்னும் சில டிரெக்டர்ஸ் கதையை விட ஸ்க்ரீன் பிளேவை ரொம்ப நம்புவாங்க. ஸோ அவங்களுக்கு ட்ரெய்லர்லேயே கதையை ஸ்பாயில் பண்ணுறது அவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருக்காது. எக்ஸாம்பிள் சிசிவி செக்க சவந்த வானம், ஹோல் கதையையும் ட்ரெய்லர்லேயே சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் படம் பிளாக் பஸ்டர். அந்த கேட்டகரியில் தான் வலிமையும் வரும்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் மொத்த கதையையும் ட்ரெய்லர்லேயே சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு ட்ரெய்லரை விட படத்தில் சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம். ஐ மீன் ஸ்க்ரீன் பிளே. ட்ரெய்லர் பார்த்து உங்களுக்குலாம் என்ன கதை புரிஞ்சோ தெரில, பட் எங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள். உனக்கு வேலையில் தெரியுது எனக்கு. என் கணிப்பு கரெக்டாக இருந்தால் ஃபஸ்ட்டு சீனே பைக்கை வச்சு வில்லன் குரூப் பண்ணுற ஏதோ ஒரு பெரிய கிரிமினல் ஆக்டிவிட்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வில்லனோட வில்லனிசம் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான் இப்போ உள்ள ட்ரெண்டு. மாஸ்டர் மாதிரியும் ஜகமே தந்திரம் மாதிரியும். ஸோ அதே மாதிரி தான் வலிமையும் இருக்கும்னு என்னோட கெஸ்ஸு. ஸோ அந்த சீனுக்கு அப்புறம் கண்டிப்பாக கட்டு போட்டு மதுரையில் இருக்க ஒரு பயங்கரமான கேங்கை அதை விட பயங்கரமான போலீஸ் ஹீரோ சண்டை போட்டு அழிக்கிற மாதிரி தான் சீன் இருக்கும். அதுக்கடுத்து மதுரைன்னு சொல்லிட்டாங்களே கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஹீரோ அடக்குவார். அதோட சேர்த்து இன்னும் சில பல கேசஸ்லாம் ஏதாச்சும் தத்துவம் சொல்லி அடக்குவார் ஹீரோ. இதுக்கு நடுவில் மதுரையில் சித்திர திருவிழா. பால்குணம் அப்படின்னு ஏதோ நடக்கும் போல. அதுக்கு ஹீரோ நாங்கள் வேற மாதிரி வேற மாதிரின்னு சாங் போட்டு ஆடுவார். ஹீரோட டான்ஸர் சிச்சி இல்லை இல்லை ஹீரோட பராக்கிரம சாகசங்கள்லாம் பார்த்துட்டு சார் சார் அப்படியே சென்னைக்கு வந்து இங்கே இருக்க கேஸ்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோவும் ஏன்னா என்ன மனுஷனா இல்லை மிஷினான்னு கேட்காம வில்லன் கூட சண்டை போட போயிடுவார். என்ன யோசிக்கிறீங்கன்னு புரியுது? என்ன சொல்லுது? சிங்கம் த்ரீ சிங்கம் த்ரீ. ஆல்பமில் ஒரு அம்மா சாங் வேற ஃபேமஸ் ஆச்சு, அதுக்கு இடம் வேணும்ல. ஸோ நடுவில் நடுவில் அந்த சென்டிமெண்ட்ஸும் இருக்கும். அதுக்கடுத்து ட்ரெய்லரில் நண்பன் படம் பாணியில் ஒருத்தன் எக்விட்னு சொல்லி தூக்கு போட்டுக்கிறான். அந்த ஊர் போலீஸ்லாம் அது வரைக்கும் ஸ்பாட்டில் சும்மா தடை விட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ போய் தான் ஸ்பாட்டில் இருக்க எல்லா க்ளூஸையும் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்ச க்ளூஸை வச்சு வில்லனோட கேங்கில் ஹீரோ ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணுவார். அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கப்ப வில்லன் பைக்கில் வந்து கசகசான்னு பண்ணுவாங்க. அப்போ டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்க போலீஸை நீங்கள் எங்கிட்டு வாங்க இக்கடை சூடு அப்படின்னு சொல்லி நம்ம தலை அந்த லாரியை சீச்சி அது என்னதுப்பா வேன் மாதிரி இருக்கும்ல போலீஸ் லாரின்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம தலை அந்த லாரியை வச்சு வில்லனோட அடையாளங்கள் எல்லாமே டம்சம் பண்ண போகிறாரு. ஹீரோயினும் அவங்க பங்குக்கு கன்னு AK-47 வச்சுட்டு டப்பு டப்பு டப்புன்னு சுட்டுக்கிட்டு வருவாங்க. அந்த சீனுக்கு தேட்டெலாம் கொளுத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து ஏதோ டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் என்ன நமக்கு புரியலை. அதுக்கடுத்து எப்பயும் போல ஹீரோக்கு வில்லனுக்கு ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் நடக்கும். அதுக்கடுத்து வில்லன் ட்விஸ்ட் பண்ணி ஹீரோவை கெட்டவனாக ஃப்ரேம் பண்ணிடுவாரு. என்ன தலை அப்படிங்கிற மாதிரி டிப்ரெஷன் ஆகி அவங்க அம்மாவே அவரை தப்பாக நினச்சி சோகமாக ஸ்க்ரீன் ப்ளே போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்டா செவனேனு மதுரையில் இருந்தவனை கூட்டிகிட்டு வந்து ஏன்டா இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்க அப்படின்லாம் யோசிக்காமல் நம்ம தலை லாஸ்ட் 30 மினிட்ஸில் கம்பேக் கொடுத்து அன்அஃபிஷியலாக அந்த வில்லன் கூட சண்டை போட்டு ஜெயிச்சிருவார். இதுதான் கதையாக இருக்கும்னு எங்களோட நம்பிக்கை. பார்ப்போம் நம்ம ப்ரெடிக்ஷன் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லை மொக்க வாங்க போகிறோமான்ட்டு. அண்ட் ஒரு சின்ன நோட், சப்போஸ் இந்த ப்ரெடிக்ஷன் தப்பாக இருந்துச்சுன்னா படம் பார்த்துட்டு வந்து கழுவி ஊற்றாதீங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு சின்ன கெஸ்ஸு தான், நாங்கள் ஒன்றும் ஸ்க்ரீன் பேப்பர்லாம் பார்த்து பேசலை. அப்புறம் எப்பரா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்தனை தமிழ் படம் பார்த்துருப்போம் அதை வச்சு தான் சொல்லியிருக்கோம். அண்ட் உங்கள் ப்ரெடிக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் ஐ மீன் ரொம்ப நிறைய பேர் மிஷ்கினோட ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோவும் வந்துடும். அதே மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு அதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. பட் கமெண்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஏன்னா அதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம்.